நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கமெண்ட். பிரீமியம் வீடியோ நேயர், காமக்காரகன் சுக்கிரன் செவ்வாயுடன் இணையும் போது காமம் அதிகம் ஏற்பட காரணம் கூறுங்கள் குருவே. சரி, இப்போ நீங்கள் சுக்கிரன் செவ்வாய் இணைவை பற்றி கேட்குறீங்க. அப்போ இங்கே வந்து செவ்வாய் சுபத்துவம் அடைகிறார், சுக்கிரன் பாபத்துவம் அடைகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இங்கே செவ்வாயும் சுக்கிரனும் இணைவது பிருகுமங்கல யோகம், செவ்வாய் அதாவது சுக்கிரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. ஒரு நுணுக்கமான அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் பரிபூரண ஆண் கிரகம், சுக்கிரன் பரிபூரண பெண் கிரகம். இன்னொன்று, செவ்வாய் வந்து முக்கால் பாவர் தான். முக்கால் பாவர் என்கின்ற அமைப்பின் பிற்ப ஒரு தொக்கில் இருக்கின்றது கால் சுபர் என்று. சனி முழு பாவர், ராகு இருக்கும் இடத்தை பொறுத்து பாவர் சுபர், ஆனால் செவ்வாய் முக்கால் பாவர். காமக்காரகனாகிய பெண் கிரகமாகிய சுக்கிரனுடன் அவர் போய் சேரும்போது அதிகமான வீரியத்தை அடைவார் எந்த லக்னத்திற்கு என்பதை பொறுத்து. ஒரு இணைவுன்னு வந்துட்டீங்கனால எந்த லக்னம்னு வந்துடணும். சரி, இந்த அமைப்பு செவ்வாயின் நட்பு லக்னங்களான கடகம் சிம்மம், தனுசு மீனம், மேஷம் விருச்சிகம், செவ்வாயுடைய லக்னங்கள். இந்த ஆறு லக்னங்களுக்கு உண்மையில் நல்லது. இந்த ஆறு லக்னங்களுக்கு செவ்வாய் யோகராவார். கன்னி மிதனம் ரிஷபம் துலாம் மகர கும்பத்திற்கு சுக்கிரன் செவ்வாய் இணைவு தொழில் அமைப்புகளில் நன்மைகளை கொடுத்தாலும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் நல்ல அமைப்புகளை கொடுக்கறதில்ல. வாழ்க்கையில் அனைத்து நிலைகளிலும் சுக்கர புக்தியும் செவ்வாய் புக்தியும் 10 வயசுலேருந்து 5 வயசுலேருந்து 10 வயசுலேருந்து வரத்தான் செய்யும். திருமணத்திற்கு முன்பே வராத சுக்கரபுக்தியோ செவ்வாய் புக்தியோ யாருக்கும் வராமல் இருக்கவே இருக்காது. 3, 7, 12 பாவகம், 3ஆம் இடம் வீரியத்தையும், 12ஆம் இடம் போகத்தையும், 7ஆம் இடம் உறவையும் உடல் உறவையும் குறிக்கின்ற ஒரு பாவகம். அஷ்டமாதிபதி ராகு கெதுக்கள் அல்லது 8ஆம் அதிபதியோடு சுக்கிரன் சம்பந்தப்படும் போது 8ஆம் அதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் இருப்பது, சுக்கிரன் போய் 8ஆம் அதிபதியின் வீட்டில் இருப்பது. அங்கே செவ்வாயின் வலுவை பொறுத்து. ஏனென்றால் செவ்வாய் பூரண ஆண் கிரகம், சுக்கிரன் பூரண பெண் கிரகம். ஆனால் சனி அலி கிரகம், வயோதிக கிரகம். சனி செய்வார், சுக்கிரனோடு சேர்ந்த சனி செய்வார் நிச்சயமாக. அப்ப ராகுவை எப்படி எடுத்துக்கிறது? ராகு வந்து ஒரு கீழ்நிலை கிரகம். ஆகவே சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் சேர்ந்து நீங்க நான் சொன்ன மாதிரி பரிபூரண ஆண் கிரகம் பரிபூரண பெண் கிரகத்தோடு இணைதல் அப்படிங்கிற அமைப்பில், எந்தெந்த லக்னங்களுக்கு இணைதல் அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்விக்கான பதிலை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றாக இருப்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.